அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பி மாதம் வந்து இன்றைக்கி பிடி கருணக்கிழங்கு வச்சு மசையல் பண்ண போகிறாங்க, எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து அரை கிலோ கிழங்கு, இது வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோல் எடுத்துடலாம். என்ன பாருங்கள், நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா காஞ்ச கிழங்கு. இப்படி தோல் எடுத்துடலாம், ஃபுல்லாக தோல் எடுத்துக்கிட்டு மசைச்சிடலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கேன். நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த புளி. அது வந்து ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, இந்த மூணு தாங்க இதுக்கு ஐட்டம். நல்லா சூப்பராக வரும். எப்படி செய்யலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கெல்லாம் வந்து தோல் எடுத்துட்டோம். தோல் எடுத்த கிழங்கை வந்து நல்லா கையை வச்சு, இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு மைக்கிறது இருந்தால் அதை கூட வச்சிடலாம், இல்லை கையை வச்சு தான் இதை நல்லா நசுக்கணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. இருக்கதான் அரை கிலோ வெந்தபுரம் வந்து ரொம்ப கம்மியாயிரும், அதனால தான் மிளகாத்தூள்லாம் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து என் ஃப்ரெண்டு செய்வாங்க, அவங்க வந்து செட்டியார். செஞ்சு நான் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க. நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நாங்கள் எல்லோரும் திருநெல்வேலியில் இருந்தோம் ஒன்றா, எங்கள் பசங்க அவங்க பசங்க எல்லாமே கிளாஸ்மேட்டு. இப்படி ஸ்கூலில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒருத்தங்க ஒருத்தர் பழகிட்டோம். அதில் செய்யும் இது நல்லப்போ நம்ம பிசைஞ்சிட்டோமா, நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே உடச்சி விட்ருங்க. அரை கிலோ கிழங்குக்கு வந்து ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதுக்கு எண்ணெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். 50 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அது எண்ணெயிலே அப்படியே வதங்கலாம், அதனால் அது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் கடுகு நல்லா பொரியுதுங்க, கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுங்க போதும். இப்போ இந்த கிழங்கு இதில் போட்டுக்கலாம். கிழங்கை பிசையும் போது எந்த துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. நல்லெண்ணெய் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா அந்த கிழங்கு வந்து வெந்துடும். அது இல்லாமல் பச்சை கிழங்காக இருக்கக்கூடாது, நல்லா காஞ்ச கிழங்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா மாவு மாதிரி வரும். இப்போலாம் காஞ்ச கிழங்கு தான் கிடைக்குது. இந்த கிழங்கு நல்லா எண்ணெயிலே அப்படியே நல்லா மசைச்சு விட்ருங்க. நல்லா மசைஞ்ச பிறகு இதிலேயே வந்து நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு நெல்லிக்கு அளவு புளி எடுத்து வச்சுருந்தாலும் அந்த புளியை முத கட்டியாக கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்றலாம். பத்தாட்டா ரெண்டாவது ஊற்றிக்கலாம். முதல் ஃபுல்லாக ஊற்றிட்டா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது வெந்த பிறகு வந்து கொஞ்சோண்டு ஆயிரும். 50 கிடைக்கிறதே அவ்வளோதான் கிடைக்கும். காரம் பத்தாட்டை கூட நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே இந்த மசாலாலாம் வந்து கம்மி ஆயிரும். எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் கழுவிட்டே இருங்க, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ கட்டியாக இருந்துச்சுன்னா அதுலேயே தெரியும். நம்ம இப்படி கரண்டி வச்சு இப்படி எண்ணெய் பிரிய வர கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா காஞ்ச கிழங்கு தான், அப்போ கூட இடையில கை வச்சு பிசைஞ்சால் கூட கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஊற்றின எண்ணெயெல்லாம் காணும். இப்போ ரெண்டாவது ஒரு 50 எண்ணெய் ஊற்றியாச்சு. மொத்தம் 100 எண்ணெய் ஊற்றிருக்கேன். புளி வந்து பத்தலை, மீதி புளியும் ஊற்றியாச்சு. காரமும் பத்தாதுங்காங்க, இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் உப்பு என்ன ஊறுகாய் மாதிரி ஆயிரும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றினா கூட இதில் எண்ணெயே கடக்க தெரியாதுங்க, அப்படி குடிச்சிடும் எண்ணெய் அவ்வளோ. அது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இரும்பு சட்டியில் செய்வாங்க என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு சட்டியில் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ போல் அழிச்சு பாருங்கள். போடும்போது நிறைய இருந்துச்சு, வதங்க வதங்க கம்மியாயிரும் பாருங்கள்.
நல்லா மசாலா வாடை எல்லாம் போய் நல்லா ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் அப்படியே வருது பாருங்கள். பார்த்தீங்க 10 நிமிஷம் கை விடாமல் கிண்டணும். இதுக்கு வந்து 1/2 கிலோ கிழங்குக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன், 1 ஸ்பூன் உப்பு போட்டேன், புளி வந்து 1/4 கிலோ ஊற்றினேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, எண்ணெய் 100, மொதல் 50 ஊற்றினேன், 2வது ஊற்றினேன். அண்ணா கூட இதில் எண்ணெயே காணும். இன்னும் ரெடி ஆச்சுங்க. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. நான் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் பாருங்கள், மசியல் செஞ்சாச்சு. பிடி கருணக்கிழங்கு மசியல், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பாட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு, வெறு சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு நான் செஞ்சது பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லாம் அழுத்துங்க. சாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.